டாக்குமெண்ட்ஸ் வாங்கி வச்சுக்கணும். அதுல ஒரு சில இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தேவையான விஷயம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சுனா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிலீவிங் லெட்டர். ஒரு கம்பெனி ரிலீவ் ஆகிறாங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிலீவிங் லெட்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரிலீவிங் லெட்டரை கையோட வாங்கிக்கோங்க. இல்ல 15 or 20 days கழிச்சு, இல்ல ஒரு 30 days கழிச்சு உங்களோட மெயில் வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா அதை ஃபாலோ பண்ணி மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் டீடைல்ஸ். அதாவது எந்த கம்பெனி எடுத்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும், கிராஜுவிட்டி இருக்கும், லீவ் என்கேஷ்மெண்ட் இருக்கும். சப்போஸ் நோட்டீஸ் பீரியட்ல நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு மந்த் வந்து சாலரி பே பண்ணாதான் இருக்காங்கன்னா அந்த மந்தோட சாலரியும் இந்த ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் தான் பே பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷன் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 30 days கழிச்சு வரும், இல்லை 60 days கழிச்சு வரும் அப்படின்னு சொல்ற இன்ஃபர்மேஷனை மறக்காம வாங்கி வச்சுக்கோங்க. மூணாவது விஷயம் லீவ் டீடைல்ஸ். அதாவது உங்களுக்கு எத்தனை நாள் லீவ் இருக்கு, இயர்லி லீவ், கேஷுவல் லீவ், சிக் லீவ் அப்படின்னு நிறைய லீவ் இருக்கும். இந்த லீவ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லீவ்ல வந்து எந்தெந்த லீவ் எல்லாம் என்கேஷ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா உங்களோட லீவ் எவ்வளவு நாள் இருக்கும் அந்த லீவ்ல வந்து பேசிக் ஆஃப் சாலரி லீவ் மட்டும் தான் உங்களுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட லீவ் வந்து 30 நாள் இருக்கு. அப்ப 30 நாளைக்கு அந்த பேசிக் சாலரி எவ்வளவோ அது மட்டும் தான் லீவ் என்கேஷ்மெண்டா பே பண்ணுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். அதாவது நீங்க அடுத்து ஒரு கம்பெனியில ஜாயின் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா அந்த கம்பெனில இருந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணோம்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கேட்கிற விஷயம் என்னன்னா, ஏதாவது ஒரு மெயில் ஐடி கொடுங்க, இல்ல கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ப்ராப்பரா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுன்னா யார் வந்து அவங்க ரீச் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்ற மெயில் ஐடி அண்ட் அவங்களோட ஃபோன் நம்பர் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஹெச்ஆர் டீடைல்ஸ். கண்டிப்பா முக்கியமான விஷயம், அவங்கள்ட்ட போயிட்டு உங்க ஹெச்ஆர் டீடைல்ஸ், உங்க கம்பெனி இருக்க ஹெச்ஆர் டீடைல்ஸ் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ரெசிக்னேஷன் அக்செப்டன்ஸ் மெயில் ஆர் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஒரு கம்பெனி ரெசிக்னேஷன் பண்ணிட்டீங்கன்னா மேபி டிஃபரெண்ட் மோட்ல பண்ணிருக்கலாம், மெயில் சப்மிட் பண்ணிருக்கலாம், இல்ல லெட்டர் கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்துட்டு அவங்க கம்பெனி போர்ட்டல்ல போய் நீங்க போட்டிருக்கலாம். இது மாதிரி எந்த விதமான ரெசிக்னேஷன் நடந்திருக்கலாம். ஆனா அந்த ரெசிக்னேஷனால ப்ரூஃப் வந்து நீங்க ஜாயின் பண்ண போற கம்பெனில கன்ஃபார்மா கேட்பாங்க. அப்போ வந்து அந்த ரெசிக்னேஷன் ப்ரூஃபுக்காக மெயிலோ லெட்டரோ ஏதாச்சும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. கடைசியா வந்து ரீஜாயினிங் கிரைட்டீரியா. சப்போஸ் அந்த கம்பெனி வெளியே போயிட்டீங்க, திருப்பி ஒரு 5-6 வருஷம் கழிச்சு அந்த கம்பெனியில திருப்பி ஜாயின் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கான ரீஜாயினிங் கிரைட்டீரியா என்ன இருக்கு, என்னென்னலாம் ப்ராசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க எந்த கம்பெனியில போய் நீங்க ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த கம்பெனி வந்து ரிலீவ் ஆகும் வச்சு இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை ஃப்ரம் மணிகண்டன்.